மக்கள் வணக்கம். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பவர் தமிழர்களின் வீர விளையாட்டான ஏறு தழுவுதலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட பேட்டை காளி எனும் இணைய தொடரின் இயக்குனர் திரு லா ராஜ்குமார் அவர்களையே வாருங்கள் பார்க்கலாம். இணையத்தின் வழியாக இன்றைக்கு வெற்றிகரமாக பலரால் பார்க்கப்பட்டு ரசிக்கப்பட்டு வருகின்ற பேட்டை காளி என்ற இணைய தொடரின் இயக்குனர் திரு லா ராஜ்குமார் அவர்களை தான் சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இணையம் வழியாக வெளிவந்திருக்கக்கூடிய உங்களுடைய படைப்பான பேட்டை காளி என்று பலரால் பார்க்கப்பட்டு ரசிக்கப்பட்டு வருவதற்கு முதல்ல பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி. இன்று பேட்டை காளி அப்படின்ற ஒரு தலைப்பிலேயே நீங்க வந்து நேயர்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்துருக்கீங்க. அப்போ கண்டிப்பா அந்த ஆடம்பரம் ஒரு ஆரவாரம்லாம் இருக்கும், நேயர்கள் கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. அதை தாண்டி இல்ல ஜல்லிக்கட்டுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இந்த போராட்டம் நடக்கும்போது தான் நம்மளுடைய பாரம்பரிய ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வந்தது. ஆனால் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு எதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படத்தில் நீங்கள் ரொம்பவே அதை பற்றி தெளிவாக நீங்கள் சொல்லியிருந்தாலுமே ஜல்லிக்கட்டு இன்றைய தமிழர்களுக்கு ஏன் அவசியம் நினைக்கிறீங்க? இல்லை, ஏறு தழுவுதல் அது ஆயிரக்கணக்கான வருஷமாக இருக்குது நம்ம கலாச்சாரத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 5000 வருஷமாக இருக்குது ரெக்கார்ட் படியே. சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஏழுத்துவதற்கான நாணயங்கள் கிடச்சிருக்கு. உலகத்தோட மூத்த குடி தமிழர்கள் தான் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் வந்து ஜல்லிக்கட்டு. ஏன்னா வந்து ஆதி காலத்தில் முல்லை நிலத்தில் வந்த மனுஷன் மாட்டை பிடிச்சி டேம் பண்ண பிறகு தான் ஒரு இடத்துல இருந்து வாழ ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் அவன் நாடோடியாக தான் இருக்கான். அவன் மாட்டை டேம் பண்ண அந்த மெத்தடாலஜி, அந்த முறையை, நுட்பத்தை இப்போ வரைக்கும் அவன் வந்து ஒரு கேமாக விளையாடிக்கிட்டு இருக்கான். அது உலகத்துலேயே இங்கே மட்டும் தான் விளையாடுறாங்க. அப்படின்னா கலாச்சாரம் ஆரம்பித்தது இங்கேருந்து தான் அப்படிங்கிறதுடைய ஒரு ஸ்டார்ட். அது ஒரு ப்ரூஃப், ஒரு வலிமையான ஒரு ஆதாரம். அது இல்லாமல் ஏறு தழுவுதலால் நாட்டு மாட்டு இனங்கள் வாழுது. இப்போது நம்மக்கிட்ட ஒரு 87 வகையான நாட்டு மாட்டு இனங்கள் இருந்தது. இப்போ ஒரு 5-6 வகை தான் விரல் விட்டுன்ற அளவுக்கு தான் இருக்குது. அதுவுமே ஏறுதுவதற்காக தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, ஜல்லிக்கட்டுக்காக தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நாட்டு மாட்டு இனங்களை வந்து காப்பதற்கும் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக தேவைப்படுது. அது இல்லாமல் இது வந்து ஒரு வீரம் சந்த விளையாட்டு. மாடுபிடி வீரர்களுக்கு, மாடுபிடி வீரர்கள் தங்களோட வீரத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் மாட்டுடைய கெப்பாசிட்டியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும், ஒரு மாடு பிடிமாடு ஆகிடுச்சுன்னா அதை வந்து நல்லேருன்னு சொல்லி உழவுக்கு அனுப்பிடுவாங்க. பிடிபடாத மாடு கொள்ளேருன்னு சொல்லி அதை பிரீடுக்கு அனுப்புவாங்க, இனப்பெருக்கம் செய்ய அனுப்புவாங்க. இதெல்லாமே ஒரு சயின்ஸ் தான். ஜல்லிக்கட்டு வந்து ஆதி காலத்துலேருந்து நம்ம பயன்படுத்தின ஒரு அறிவியல் தான் அது. அதனால் ஜல்லிக்கட்டு அது தொடர்ந்து இருந்து தான் இருக்குது. அப்புறம் அது வாழ்க்கையோட கலந்துருக்கு. இன்னும் 5000-10000 வருஷம் ஆனாலும் தொடர்ந்து தான் இருக்கும். சரி, அப்போ அந்த பேட்டை காளி என்ற அந்த தொடர் தொடங்கியதற்கான காரணம் அது எப்படி தொடங்குச்சு அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நான் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்தவன். ஜல்லிக்கட்டை பற்றி ஏற்கனவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். சரி, இதை வந்து ஒரு இதை பற்றி ஒரு படமாக பண்ணணும், ஒரு ஆவண படமாகவும் பண்ணணும், இந்த லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு முதல்ல நம்ம வந்து ஜல்லிக்கட்டுகளை இறங்க ஆரம்பித்தோம். ஜல்லிக்கட்டுகளில் இருந்து அதோட லைஃப்பை பார்த்தோம். அது சார்ந்த மனிதர்கள், மாடு வளர்க்குறவங்க, மாடு பிடிக்கிறவங்க, எந்த ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்தாலும் போவோம், போய் பார்ப்போம். ஒரு அதுக்கப்புறம் சரி இதை வந்து ஒரு ஆவண படமாகவும் பேரலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ரெண்டு யூனிட் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி ஆரம்பித்தது தான் பேட்டை காளி. இது ரொம்ப முக்கியமானன்னா நான் பார்த்த வாழ்க்கை இருக்குல்ல, அது வந்து ஒரு பதிவு பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டேன். இப்போ நான் ஒரு செட்டு போட்டு இது ஒரு சினிமாவாக ஒரு ஹீரோ மெட்டீரியலாக வச்சு இது எடுத்தால் அது வேறு மாதிரி வரும். ஆனால் லைவான ஜல்லிக்கட்டில் இறங்கி உண்மையான வாழ்க்கையை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்திய அளவில் வேறு எந்த படமும் அந்த மாதிரி பண்ணலை. ஒரு லைவான ஈவெண்ட்டில் இறங்கி ஒரு படம் பண்ணுறது, அது வந்து நான் நினச்சதை விட பெரிய ரிஸ்க்லாம் நிறைய இருந்தது. ஒரு ஏன்னா உயிரை பணியை வச்சு எடுக்கிற மாதிரி தான் மொத்த குரூவும் நம்பி வந்தாங்க. ஸோ பேட்டை காலையில் நம்ம என்ன மோட்டிவில் இதை பண்ணோன்னா இந்த லைஃபு பதிவாகணும், அது காலம் தாண்டி அது பதிவு நிற்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு தான் அதை நம்ம இறங்கி செஞ்சோம். உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக அதற்கான எதிர்பார்ப்பு வெளியே வந்தது அப்படின்னே சொல்லலாம். நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு அதை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. பல புது புது விஷயங்கள் வந்து இந்த தொடர் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு என்னோட நண்பர்கள் வட்டாரமே சொன்னாங்க. அதை தாண்டி நீங்க உங்களுடைய பயணம் வந்து முதல் முதல்ல உதவி இயக்குனராக தான் ஆரம்பிச்சிங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நேயர்களுக்கு. நான் வந்து டிவி மீடியாவில் இருந்தேன். அந்த டைம்ல நான் வந்து பேரலா லிரிக்ஸ் பாடல்கள் எழுதிட்டு இருந்தேன், திரைப்படங்கள்ல பாடல்கள் எழுதிட்டு இருந்தேன்.
அது இல்லாமல் ஒரு டைரக்ஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தேன். ஒரு 4-8 ரியாலிட்டி ஷோவில் பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் த சீரீஸ் ஃபைனல்ஸில் வாங்கினேன். அதோட ஸ்க்ரீனிங்க்கு வெற்றி சார் வந்தார், வெற்றிமாறன் சார் வந்தார். சரி, அதான் அவரோட ஃபஸ்ட்டு மீட்டு. சரி, அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய்ட்டு நான் வந்து அவரோட உதவி இயக்குநராக சேர்ந்துறேன். அவரோட அப்போ ஆரம்பித்த பயணம், இப்போ வரைக்குமே அவரோட பயணம் தான். அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். லைஃப் ஆங் வாழ்க்கையில் வாழ்க்கையை எப்படி அணுகிறது நிறைய கற்றுக்கிட்டோம். இந்த வித்தையை எப்படி அணுகிறதுன்னு கற்றுக்கிட்டோம். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண டைமில் என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க எல்லாருமே வந்து படம் பண்ண போயிட்டாங்க. இப்போ இருக்க ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் எல்லாமே ஷார்ட் ஃபிலிம் வந்து படம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாமே. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு வித்தை வந்து இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம், ஒரு புக்கை பார்த்து கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸி. எதை படமாக பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு குரு தான் கொடுக்கணும் தீச்ச மாதிரி. அப்போ எனக்கு வந்து என்னோடய குருவாக நான் வந்து வெற்றி சாரை பார்த்தேன். அவர்கிட்ட போனோம், ட்ராவல் பண்ணோம், ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். அவர் நிறையவே கொடுத்தார். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். அதை தான் நான் என்னோடய படங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இனி வரப்போகிற படங்கள்லையுமே நம்ம பண்ணுற எந்த கான்செப்டாக இருந்தாலும் அது அவர் எனக்கு கொடுத்ததாக தான் இருக்கும். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது தான். ஒரு அந்த பயணத்தில் முதல் படம் பண்ணோம், அண்ணனுக்கு ஜெய் பண்ணோம், அவர் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணோம். அது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மூவி. சார், அது வந்து இப்போ எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு லைஃப்பை பார்த்தோமோ அது மாதிரி அண்ணனுக்கு ஜெயிலில் லோக்கல் பாலிடிக்ஸை அப்ரோச் பண்ணுவோம், லோக்கல் பாலிடிக்ஸை பற்றி படம் பண்ணுவோம். ஏன்னா எல்லா படமும் சிஎம்மை காட்டுவாங்க, சிஎம்க்கு அப்புறம் வந்து ஒரு அமைச்சர் அளவில் காட்டுவாங்க. ஆனால் இந்த போஸ்டர் ஒட்டி போஸ்டர் கிழிச்சு அதுக்காக ஒரு வன்முறை ஏற்படுத்தி ஒரு தெரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும், ஒரு ஊர் சண்டை நடந்துகிட்டு இருக்கும் பாருங்க. அதை பற்றி யாரும் அந்த வட்ட செயலாளருக்கு கீழே இருக்கிறவங்க அந்த வாழ்க்கை யாரும் சொன்னதில்லை. அதனால் அவங்களோடவே ட்ராவல் பண்ணும், ஊர் ஊராக அவங்களோடவே இருந்து அந்த மனிதர்களோட பழகி அண்ணனுக்கு ஜெயிலில் நம்ம பண்ண எல்லா சம்பவங்களும் உண்மையாக நடந்தது தான். அந்த கேஸு அதுவுமே உண்மையாக நடந்த கேஸு தருமபுரியில். ஸோ இந்த மாதிரி அந்த லைஃப் எடுத்து பண்ணது அண்ணனுக்கு ஜெயில். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணோம், டாக்குமெண்ட்ரிஸ்க்கு அப்புறம் பேட்டைக்காரி. இப்போ வெற்றிமாறன் அவர்கள் அப்படின்னாலே வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லிடுவார், அது வந்து யோசிக்கவே மாட்டார். அப்போ அவர் தான் உங்களுடைய குரு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, இந்த படத்தில் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் வந்து நீங்கள் மேற்கொண்டீங்க? ஏன்னா வெற்றிமாறனுடைய வழி அவருடைய வழியில் நீங்கள் போயிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக அதிகமான ஆராய்ச்சிகள் தேவைப்பட்டிருக்கும். இது ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோன்னா சும்மா அப்படி பொதுவாக சொல்லிட முடியாது. அப்போ உங்கள் ஆராய்ச்சிகள் குறித்து சொல்லுங்கள். ஆமாம், இல்லை என்ன வெற்றி சார் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா, ஒரு படத்தில் வந்து லைஃப் இருக்கணும்னு நினைப்பார். ஆடுகளும் கூட அப்படி தான் பண்ணார். அசுரன் இருக்குது எல்லாமே பொல்லாதவன்லேருந்து லைஃபை கொடுப்பார். லைஃப்லேருந்து தான் கதை, ஒரு லைஃப்லேருந்து மொமெண்ட்ஸை இறக்கி அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக மாற்றி கதையாக நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எப்படி ஒன்றா இருக்கலாம், கடந்த காலமாக கூட இருக்கலாம், வாழ்க்கை இருக்குல்ல யதார்த்தமாக இருக்கும் அவருடைய. அதாவது யதார்த்தம் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஆராய்ச்சின்னு ஆரம்பிக்கும் போது என்ன நினச்சோன்னா, சரி ஜல்லிக்கட்டை பதிவு பண்ணணும்னு ஆரம்பித்தோம். நான் நினச்சதை விட ஜல்லிக்கட்டு ரொம்ப பெருசாக இருந்தது. நான் நினச்சேன் சரி ஓகே, ஒரு வாடிலேருந்து மாட்டை அவுக்குறாங்க, அதோடு அது முடிஞ்சிருது அப்படின்னு பார்த்தா, இந்த மாடுகள் எங்கேருந்து வருதுன்னு பின்னாடி போக ஆரம்பித்தோம். அது பார்த்தா அது வந்து காட்டில் மலைகளில் மேய்ஞ்சிட்டு, காட்டு மாடுகள் மலை மாடுகள், அங்கே கூட்டம் கூட்டமாக மேய்ஞ்சிட்டு இருக்க மாட்டை திருப்பி ஊருக்கு கொண்டு வந்து அதை வந்து வீட்டில் பழக்கி வீட்டு மாடாக்கி குடும்பமே சேர்ந்து அந்த மாட்டை தெய்வமாக கும்பிட்டு வீட்டில் இருக்க குழந்தைங்க பெண்கள் எல்லாருமே அந்த மாட்டோட விளையாடி ரொம்ப சாதாரணமாக இருக்கிற அந்த மாடு அதுக்கப்புறம் வாடிக்குள்ளே வரும்போது எப்படி மூர்க்கமாக விளையாடுது, எப்படி அங்கே மட்டும் வந்து அதுக்கு அந்த மூர்க்கத்தனம் வருது, அதுக்கப்புறம் அது அந்த மூர்க்கத்தனத்தையே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதுதான் வந்து மாட்டு மேலே மிளகா பிடி தூக்குறாங்க, மாட்டை வந்து டார்ச்சரிங் சேம்பர் வாடிக்குள்ளே வந்து குடும்பப்படுத்துகிறாங்கலாம் கேஸ் போட்டாங்க. ஆனால் வாடிக்குள்ளே பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இருக்கும். மூணாங்க ரவுத்தோடனே வெளில வந்து எல்லாரும் பாயும், மிளகா பொடியை கண்ணில் தூணும் அந்த மாடு எப்படி கரெக்டாக ஒருத்தரப்போ வேலை பாயும், அது சாத்தியம் இல்லை இல்லை. அதுக்கப்புறம் வெளியில் வந்த மாடு திருப்பியும் சுருக்கடிக்கிற இடம்னு ஒரு பகுதி, அங்கேருந்து போனால் திருப்பி காட்டுக்குள்ளே போகுது, அதோடவே தேடி போய் 2-3 அலைஞ்சி தெரிஞ்சு அந்த மாட்டை திருப்பி வீட்டுக்கு கொண்டு வராங்க. அவுத்த மாடு திருப்பி வீட்டுக்கு வந்தால் தான் குலதெய்வம் வீட்டுக்கு வந்ததாக கணக்கு. இப்படி வந்து இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கு. அந்த மாட்டை வளர்க்குறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, அந்த மாட்டை உணவு என்ன கொடுக்குறாங்க, பயிற்சி என்ன கொடுக்குறாங்க, இப்படி அது வந்து தொடர்ந்து என்னை வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தது. நான் ஒரு வருஷத்தில் முடிச்சிடலாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம்னு பார்த்தா ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பெரிய கடல் லைஃப். அது வந்து அதுக்கப்புறம் அதுலேயே வந்து மஞ்சு விரட்டுன்னு தனியாக இருக்குது, வாடி இருக்குது, வடம் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு வேறு மெதர் அழைச்சி இருக்குது. இதெல்லாமே வந்து இதெல்லாமே நம்ம படத்துலையும் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வந்து எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. நான் கற்றுக்கிறதுக்காக வேண்டி தான் நான் போனேன், நான் கற்றுக்கிட்டேன். அதுதான் எனக்கு வந்து அதில் நோக்கம்.
கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னா முழுமையாக சொல்லணும் இல்லையா, ஏதோ நம்ம அதை தொட்டோம் விட்டோம் அந்த மாதிரி சொல்ல முடியாது. உள்ளே போகும்போது நிறைய வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சொல்லும்போது கேட்கும்போதே எங்களுக்கு இதெல்லாம் புதுசாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் இந்த மாடுகளை வந்து அவுத்து விடுறதாகட்டும், அப்புறமா முடிஞ்சோடனே வீட்டுக்கு வர்றது ஒரு குலதெய்வமாக எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்கள் சொல்லும்போது நிறைய நாங்களுமே தெரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய முதல் பட அனுபவம் இல்லைனா வாய்ப்பு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வெத்திசார் டாஸ்னு எட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து கொஞ்ச நாள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் பைக் ட்ராவலர், நிறைய பைக் ட்ராவல் பண்ணுவேன். அது மாதிரி நான் கொஞ்சம் தமிழ்நாடு ஃபுல்லாக பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது தர்மபுரி கோர்ட்டில் ஒரு 10 நாள் வந்து தங்கியிருக்கிற சூழல் இருந்தது. 10 நாள் வந்து அந்த கோர்ட் ஸ்டடி பண்ணோம். இப்போ சினிமாவில் இது வரைக்கும் காமிச்ச கோர்ட்டுகள்லாம் வேறு. ஸோ உண்மையிலே கோர்ட்டில் எப்படி வாதாடுறாங்க, எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, வக்கீல் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, கேஸ்லாம் எப்படி நடத்துகிறாங்கன்றது ஒரு 10 நாள் இருந்தோம். அப்போ அங்கே வந்து ஒரு கேஸ் ஒன்று நடந்தது. அந்த கேஸ் வந்து அந்த கேஸ் தான் அண்ணனுஜியோட நாட்டு ரெண்டு கட்சி. அந்த ரெண்டு கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சண்டை. அதில் ஒரு கட்சி காரன் இன்னொரு கட்சிக்காரனை வெட்டிட்டதா கேஸு, அட்டம் டு மர்டர் கேஸு. அதுக்கப்புறம் உண்மை என்ன தெரிய வருதுன்னா, அவன் வந்து ஒரு நாய் ஏற்றி கீழே வந்து அடிபட்டிருக்கான் அப்படின்னு தெரியுது. இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் அப்படி கண்டிப்பாக ட்ராவல்லே இருந்த டைமில் வெற்றி சார் ஒரு நாள் கூப்பிட்டு கதை தான் இருந்தால் கேட்டார். அப்போது இந்த கதை ஐடியா சொன்னேன். இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குன்னு ரொம்ப விருப்பப்பட்டார், நல்லாயிருக்கு இதை செய்யலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே உருவாக்க ஆரம்பித்தோம். சார் ஒரு லோக்கல் பாலிட்டிக்ஸில் என்னெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிக்க எல்லா லோக்கல் பொலிட்டிஷியனோடையுமே ட்ராவல் பண்ணோம். அவங்க வாழ்க்கையில் இந்த நடந்த சம்பவங்கள் அதெல்லாம் சேர்த்து இந்த இப்போ அந்த கல்லுக்கும் டாஸ்மாகுமான ஒரு அரசியல் இருக்கும். இதெல்லாம் வந்து செய்யார் பகுதியில் நடந்தது. இது மாதிரி ஒவ்வொரு ஊரில் நடந்த சம்பவங்கள்லாம் தொகுத்து ஒரு கதையாக மாற்றணும் அந்த லைஃப்பை. அப்படி உருவானது தான் அண்ணனுக்குஜி. அப்போ வந்து ஃபாக்ஸ் ஸ்டார் உள்ளே வந்தாங்க. ஃபாக்ஸ் ஸ்டாரும் வெற்றி சாரும் டைஅப் பண்ணி அந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ பேட்டி காலையில் வந்து வெற்றிமாறன் அவர்கள் வருவதற்கான காரணம் என்ன, எப்படி வந்தார், உள்ளே வந்தார், அதை பற்றி சொல்லுங்க. இல்லை அவர் வந்து அவரோ பயணப்பட்டு தானே இருக்கேன். நல்ல சின்ன பிரேக் எடுப்போம், இந்த ட்ராவல் போகிற மாதிரி ஏதோ ஒரு பிரேக் எடுப்போம். அந்த மாதிரி நான் பிரேக் எடுத்து நான் அந்த டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிகிட்டு இருந்த டைமில் என்னோடய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் பேட்டைக்காளியை. ஸ்டார்ட் பண்ணேன். அது அப்புறம் ஆஹா பார்த்தாங்க. நான் ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ட் மூவியாக ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட நண்பர் காக்கா முட்டை மணிகண்டன் அவரோட கேமரா செட்டப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சும்மா நம்ம ஆரம்பிப்போம், இண்டிபெண்ட்டாக ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு கேமராவில் ஆரம்பித்தோம். 3 கேமரா, அப்புறம் 8 கேமரா வரைக்கும் போச்சு. ஒரு பக்கம் டாக்குமெண்ட்ரி, இன்னொரு பக்கம் படம், அப்படியே பேரலாக போயிட்டே இருந்தது. 45 நாள் கண்டினியூஸாக ஷூட் போயிட்டே இருந்தது. நான் சொல்லி 2020. அதுக்கப்புறம் அந்த எடிட் ஒர்க்கு அதை பார்த்துட்டு ஆஹா நாங்கள் வரோம், எங்களை ஓடிடியில் பண்ணி கொடுங்க, வெப்சீரிஸாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நம்ம படத்தை வந்து வெப்சீரிஸாக மாற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணோம். ஏன்னா அந்த லைஃப் வந்து ஒரு படமாக முடிக்கிறது ரொம்ப சிரமம். இது வரைக்குமே 5.5 மணி நேரம் படம் பண்ணிடுவோம். பேட்டைக்காலி 5.5 மணி நேரம் கண்டென்ட்டு, அதுவே பத்தலை. இன்னமும் நிறைய கண்டென்ட் யூஸ் பண்ணாத கண்டென்ட்டே இருக்குது. அது இருக்கு இன்னும் 4 பட கண்டென்ட் இருக்குது யூஸ் பண்ணாத கண்டென்ட். அந்தளவுக்கு அவ்வளோ லைஃப் இருக்குது உள்ளன்னு வைங்களேன். அப்போ அதுக்கப்புறம் ஆஹாக்கு அப்புறம் வெற்றி சார் ஆஹா அப்ரோச் பண்ணாங்க. சரி அவர் ஷோரனராக இருந்தால் படம் இன்னும் பெருசாக எலாபரேட் ஆகணும்னு வெற்றி சார் உள்ளே வந்தார். படத்தோட பட்ஜெட்டை பெருசாகினார், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பெருசாகினார், படத்தை இன்னும் கொஞ்சம் எவால்வ் பண்ணார். சந்தோஷ் நாராயணன் உள்ளே கொண்டு வந்தார். ஆர்டிஸ்ட் வேலையெலாம் அதிகப்படுத்தினார் கிஷோர் சார். இதெல்லாம் வந்தவுடனே படம் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமாக, ஒரு இண்டிபெண்ட்டாக ஆரம்பித்த படம் அது வெற்றி சார் ஷோரனார் ஆன உடனே அது ஒரு ப்ராப்பர் ப்ராஜெக்டாக மாறிடுச்சு. இப்போ இப்போது வந்து கடந்த வருஷத்துலேயே பேட்டைக்காலி தான் ஹையஸ்ட் பஸ் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து பெரிய ஹிட், அது அவங்களுக்கு ஆகாக்கும் பெரிய ஹிட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் வெற்றி சாருடைய கைடன்ஸ் தான், அவர் கொடுத்தது தான் அது. என்னதான் பலவிதமான பல துறை சார்ந்த படைப்புகள் இல்லாமெல்லாம் வந்தாலுமே நம்மளுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம மக்கள் அதிகமாக விரும்ப தான் செய்கிறாங்க. அதுக்கு உதாரணம் இன்னைக்கு திரையில் வந்துட்டு வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிற உங்களுடைய பேட்டை காளியோட விமர்சனத்தையே கூட எடுத்துக்கலாம். பேட்டை காளிங்கிற பெயர் குறிப்பிட்டு வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை நான் வந்து காளியோட பக்தன், எனக்கு காளி ரொம்ப பிடிக்கும், காளி தெய்வம் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் பேட்டை காளின்றது இலங்கை அமைச்சர் தொண்டைமானோட மாட்டோட பேர். சரி பேர் வைக்கும்போது என்ன யோசிச்சோம்னா ஏதாவது ஒரு உண்மையான ஒரு மாட்டோட பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 100 மாட்டோட பேர் எழுதணும். உண்மையான தமிழ்நாடு ஃபுல்லாக மாடை ஊக்குறாங்கல்ல, ருத்ரன், உல்லாசப்பறவை, ஒயிட் ரோஸு, இது மாதிரி விதவிதமான பேர்கள்லாம் இருந்தது. அதில் பேட்டைக்காளின்னு வச்சு பேட்டைக்காளி இவரோட மாடு, அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. அது நல்லா விளையாடின மாடும் கூட, பத்ராப்பு மலை மாடு நல்லா விளையாடின மாடு. சரி பேட்டைக்காளின்னு வைக்கலாம்னு அவர்கிட்டையும் நம்ம சொல்லி இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்.
காளி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுதான் மெயின் காரணம். நீங்கள் எடுத்தோடனே இந்த பேர் தான் வந்து முடிவு பண்ணிங்களா இல்லை வேறு பேர்கள் கூட நீங்கள் வந்து பரிச்சு அதாவது இல்லை 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 100 பேர் இல்லை இல்லை அதான் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக விசாரித்தோம் எந்தெந்த மாடுகள்லாம் இருக்குன்னு விசாரித்து ஒரு 100 பேர் எழுதணும். அதில் எனக்கு பேட்டை காளி ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. அதனால் பேட்டை காளி வச்சு போகணும். சரி, இந்த பேட்டை காளி படத்துடைய இந்த முக்கிய மையக்கரு வந்து ஜல்லிக்கட்டு. இதை நீங்கள் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் நீங்கள் சொன்னாலுமே அது எவ்வளோ காலம் ஆச்சு, எவ்வளோ கடினப்பட்டீங்க அது தெரியப்படுத்துறதுக்கு? அதை பற்றி சொன்னேன். காலம் நிறைய ஆச்சு, காலம் நிறைய ஆச்சு. அதான் சொன்னல, நான் நினச்சது ஒரு வருஷத்தில் முடிச்சிடலாம்னு நினச்சேன். ஆனால் அது அதாவது எப்படின்னா, ஜல்லிக்கட்டு வந்து வெறும் மாட்டு பொங்கல் மட்டும்தான் நடக்கும்னு எல்லாம் நினைப்பாங்க. வருடத்தோட எல்லா நாளும் நடக்கும். எல்லா முக்கியமான நாட்கள்லையும் அவங்க ஊர் எல்லா தெய்வங்கள், குல தெய்வங்கள், ஊர் தெய்வங்கள், கிராம தெய்வங்கள், ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு நேர்ந்து அவங்க வந்து ஜல்லிக்கட்டு நடத்திட்டே தான் இருப்பாங்க. வாடி நடக்கும், விரட்டு நடக்கும், வடை நடக்கும், ஏதோ நடந்துகிட்டே தான் இருக்கும். நானும் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தேன். சரி, இங்கே ஒரு நாள் புதுக்கோட்டை போவோம், அடுத்த நாள் சிவகங்கை போவோம், அடுத்த நாள் திருச்சியில் நடக்கும், இன்னொரு மதுரையில் நடக்கும், இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தோம். அது என்ன ஆகிடுச்சுன்னா, எனக்கு ஒரு பொங்கல் ஆரம்பித்து அடுத்த பொங்கல் வரைக்குமே நாங்கள் ஷூட் போனோம். கிட்டத்தட்ட ஒரு இதாக 2020-21 மூணு வருஷம் ஷூட்டிங்லேயே போச்சு எங்களுக்கு. எந்த பொங்கலும் வீட்டுக்கே போனதில்லை, அப்படியே வச்சுக்கோங்களேன். எல்லா பொங்கல்லையுமே பொங்கல் ஆரம்பித்தோன்னா வருஷம் ஃபுல்லாக. அதனால் வந்து அது நாள் கணக்கு தாண்டி வருஷ கணக்கு ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ ஒரு ஜல்லிக்கட்டில் இறங்கினா இப்போ காலைல ஒரு 4-5 மணிக்கு உள்ளே இறங்கும். அப்போ தான் போய் கேமராலாம் செட் பண்ணி உட்கார முடியும். அப்போ ஆரம்பித்தோன்னா ஒரு ஈவினிங் வரைக்கும் ஆகிடும். ஒரு 3-4 மணி வரைக்கும் தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு அங்கேயே எடுத்து அப்படி தான் நடந்துகிட்டே இருக்கும். நாள் முழுக்க, ஆமாம், ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கும். நாங்களும் ஒரு நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒன்று மாடு எங்களை துரத்தும், இல்லை மாடு மேலே நாங்கள் துரத்தணும் அந்த மாடுக்குமே ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு. அப்படி ஃபாலோ பண்ணி எடுத்தாலுமே ஒரு நாளைக்கு ஒரு 30-40 செகண்ட் ஷார்ட் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் பேட்டை பார்த்த மாதிரி கிடைக்கிறது கிடைக்காது. ஏன்னா நீங்கள் கேமரா வச்சு எடுக்கவே முடியாது. நான் கேமரா வச்சுக்கிறதுக்குள்ளே மாடு போயிடும், ஃபோக்கஸே எடுக்க முடியாது. அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ ஃபெரோஷியஸாக இருக்கும். நீங்கள் வந்து சொன்னீங்க படக்காட்சி படப்பிடிப்பு அப்போ வந்து மாடுகள் கூடயே நாங்கள் ஓடணும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு 3 படக்காட்சி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு 10 நாள் உழைப்பு அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது மாடுகளோட நம்ம வந்து பயணம் செய்வது ரொம்ப கடினம். இப்போ மாடுகளை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். எத்தனை வகையான மாடுகள் இருக்குது நீங்கள் பார்த்து மாடுகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் பகிர்ந்துக்கோ. இல்லை, நான் ஃபஸ்ட் என்ன நினச்சேன்னா, நான் சென்னையில் பிறந்து வளர்ந்து வந்தேன், எனக்கு மாடை பற்றி தெரியாது. நான் வந்து ஆவின் விளம்பரத்தில் தான் பார்த்துருக்கேன் மாடு, எனக்கு மாடுனா என்ன தெரியாது. அப்போ நேரடியாக போயிட்டு ஜல்லிக்கட்டுகளை இறங்கும்போது மாடுகள் எல்லாம் வெளில வருது, ஓடுது, பாயுது, அப்படி தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா மாடுகள் நிறைய வெரைட்டி இருந்ததுன்னு தெரிஞ்சுது. மாடுகளை வந்து எகிர்ற மாடுன்னு ஒன்று இருக்குது. எகிர்ற மாடுன்னா வாடியிலேருந்து வெளில வரும்போது அந்த மாடு எகிரிட்டு குதிக்கும். போக்கு மாடுன்னு இருக்குது. அந்த மாடை அவுத்த உடனே வேகமாக ஓடிடும், விட்டுன்னு ஓடிடும். சுத்து மாடுன்னு இருக்குது. அது வெளில வந்ததுன்னா வெளில நின்று சுற்றி சுற்றி விளையாடும். அதிலே இன்னர் சுத்துன்னு இருக்குது. உள்வட்டமாக சுற்றுற மாடு, வெளிவட்டமாக சுற்றுற மாடு. அதாவது ஒருத்தன் திமிழை பிடிச்ச உடனே உள்வட்டமாக சுற்றும், இல்லை வெளிவட்டமாக சுற்றும். இப்போ இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மாறவே மாறாது. அதோட பிறவி குணம் இது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. ஒரு மாடு வெளிவட்ட சுற்றுற மாடுனா அந்த மாடு வெளிவட்டமாக சுற்றுற மாடு தான். இப்போ விரட்டு மாடுனா அது விரட்டில் விளையாடுற மாடு தான், அது வாடியில் விளையாடாது. வாடியில் விளையாடுற மாடு வடத்தில் விளையாடாது, வடத்தில் விளையாடுற மாடு விரட்டில் விளையாடாது. இப்படி ஒவ்வொரு மாடுக்கும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்கிறதே ரொம்ப அதிசயமாக இருந்தது. அது தமிழ்நாட்டு மாடுகள் இருக்க தனித்துவமான குணம். அது வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் டீட்டெயில் பண்ண ஆரம்பித்தோம். சரி, இப்போ இந்த மாடுகள்லாம் இவங்க எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா, ஒவ்வொரு மாடும் அவங்க ஒரு மெத்தடும் வச்சுருக்காங்க. இப்போ வாடிக்குள்ளே இப்போ போக்கு மாடுனா அந்த போக்கு மாடு ஓடுறதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப் பின்னாடி போகும். அப்போ வாடிக்குள்ளே இன்னும் முதல்ல கணிச்சிருவாங்க இந்த மாடை வந்து இது போக்கு மாடுறா அப்படின்ட்டு ஓடி பிடிக்கிறதுக்கு தயாராகிடுவோம். அதே மாதிரி எகிர்ற மாடாக கட்டப்பக்கத்தில் நிற்க மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி நின்று பிடிப்பாங்க. இப்போ அது எகிர்ற மாடு முன்னாடி கணிக்கிறான். ஸோ வர மாடு என்ன மாடு அப்படின்னா டோங்கிரி மாடுன்னு ஒன்று இருக்குது, அந்த மாடை பிடிச்சிருவாங்க, யார் வேணால் பிடிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து இதெல்லாமே வந்து இவங்களுடைய ஸ்டடி தான் இது. அது அப்படியே வழி வழியாக அவங்களும் கற்றுக்கிட்டு வராங்க. மாடுகளும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து அதிசயம். அதுக்கு எந்த சயின்டிஃபிக் ரீசனும் கிடையாது. எப்படி இந்த மாதிரி விளையாடுதுன்னு யாருக்குமே தெரியாது. இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் அதெல்லாம். அப்போ இந்த வாடி வாசலில் இறங்குற ஒவ்வொருத்தருமே மாடுகளுடைய குணங்களை தெரிஞ்சவர்களாக தான் இறங்க முடியும். தெரிஞ்சாதான் இறங்க முடியும். அப்புறம் வந்து அது ஒரு ப்ராப்பர் ப்ராக்டிஸு, ப்ராப்பராக அதுக்காக வந்து விரதம் இருந்து கட்டாந்தரையில் படுத்து அதுக்கான ஃபுட் எடுத்து ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் எடுத்தால் தான். அவன் பொங்கல்னால் ஜூன் மாதத்துலேருந்து ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க பொங்கலுக்கு. அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் மாடு இருக்கும். ஏதாவது ஒரு ஊரில் பிடிபடாத ஒரு மாடு இருக்கும், அந்த மாடை பிடிக்கணுன்னா அந்த மாடு, ஆமாம், அந்த மாடை தேடி போவாங்க.
இப்போ அந்த மாடு வந்து அலங்காநல்லூரில் அவுக்குறாங்க அப்படின்னா தேடி போய் டோக்கன் வாங்கி அலங்காநல்லூரில் இறங்கி அந்த மாடை மட்டும் பிடிச்சிட்டு வெளில வருவாங்க. அதுதான் அவங்க டார்கெட். அந்த வருஷத்துக்கே அதான் அவங்க டார்கெட். பிடிக்க முடியலையா திருப்பியும் வந்து கடவுளுக்கு வேண்டி விரதம் இருந்து திருப்பி அடுத்த வருஷம் எங்கே இறங்குதோ அங்கே போய் பிடிப்பாங்க. அப்போ அந்த அந்த மாடு ஒவ்வொரு மாட்டோட குணாதிசயத்தை முன்னாடி கணிக்கிற அளவுக்கு அவங்களும் தயாராக இருக்காங்க. அது ஒரு முக்கியமான அம்சம். இதில் இப்போ பல வகையான மாடுகள் வந்து களத்தில் இறங்குது அப்படின் போது கண்டிப்பாக அங்கே வந்து ஆபத்து நிறைந்த விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் படக்காட்சி எடுக்கும்போது அந்த மாதிரி ஏதாவது விபத்துகள் நடந்ததா? இல்லை, அதாவது விபத்துகள் இல்லாமல் இல்லை, ரத்தம் சிந்தாமல் எதுவுமே நடக்கலை. ஆனால் என்னை நம்பி இறங்கின குரூக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் இல்லை எனக்காக வந்த புடியக்காரங்களுக்கு கூட யாருக்குமே எந்த காயமும் படலை, எல்லாருமே சேஃபாக இருந்தாங்க. நான் ஒரு மாடு வளர்த்தேன், நான் இந்த படத்துக்காக இந்த பேட்டைக்காளி மாடு என் மாடு. இப்போ அதை வந்து சிவகங்கை சிவகமூர்த்தி ஐயனார் கோயிலுக்கு கொடுத்துட்டோம். அந்த மாடு ஒரு வாட்டி என்ன பாஞ்சிருச்சு, நான் அந்த விபத்துன்னு பார்த்தா அது எனக்கு மட்டும் நடந்தது. அது மேபி யாருக்கும் இல்லாமல் அந்த ரத்தம் எனக்கு சிந்தது எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் அந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்ம ரத்தம் சிந்தணும். அதனால் தொடர்ந்து அந்த மாட்டை வந்து ஷூட்டிங்கில் பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அது ஒரு மூர்க்கம் ஆயிடுச்சு. அது ஒரு நாள் மட்டும் அது நடந்தது. மற்றபடி வந்து விபத்துகள்னால் ஒவ்வொரு நாளும் வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் போவோம், சேஃபாக தான் போவோம். அப்புறம் உள்ளுணர்வு படி போவோம், ஓகே இந்த இடத்துல இதுக்கு மேலே நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஏறுவோம். ஏறின இடத்துல ஒரு மாடு பாயும், அப்படி ஜஸ்ட் அ மிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி மிஸ் ஆனது நிறைய உண்டு. எனக்கே சரி பல பேருக்கும் சரி, கொஞ்சம் அப்படிவானா இந்த பக்கம் ஒன்று போகும். அப்போ என்னென்னா மாடுக்கு வந்து பாயிற குணம் கிடையாது, அது புடிக்க வரணும் மட்டும் தான் பாயும், பிடிக்க வரணும் மட்டும் தான் பாயும், கையில் கயிறோடு இருக்கணும் மட்டும் தான் பாயும். அதுக்கும் தெரியும் பெண்களை குழந்தைகளை பாயாது, அதுக்கு நல்லாவே தெரியும் யாரை பாயணும். ரொம்ப நுண்ணறிவானது, அது கொஞ்சம் அமானுஷ்யமானது கூட, அதனால் வந்து அது எல்லாரையும்லாம் பாயாது. அதனால் அது வந்து ஒரு கடவுள் அருள் தான். இது வந்து எந்த விபத்தும் இல்லாமல் எல்லோரும் சேஃபாக வந்து இந்த படத்தை முடித்தோம் அப்படின்னா அது, ஏன்னா அந்த மலைமாடுகள்லாம் அந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணதுலாம் வாய்ப்பே இல்லை. ஒரு 500 மலைமாடுகள் அதுக்கு மத்தியில் ஷூட்டிங் எடுக்கிறோம், ஒரு மாடு பாஞ்சதுனா கூட முடிஞ்சுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மொத்தமாக ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே இறங்கி அவ்வளோ இதுவாக பண்ணணும். எல்லாருக்குமே ஒரு பேஷன் தான், ஓகே இதை பதிவு பண்ணணும், இந்த லைஃப்பை காட்டணுன்ற ஒரு வைராக்கியம் தான் வைங்களேன். அந்த மாடுகளும் கோஆப்ரேட் பண்ணுச்சு, ஓகே இவங்க நமக்காக ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு நினச்சி கூட அது விட்டுருக்கலாம், அது எப்படி விடுச்சு எனக்கு தெரில. அது ஒரு கடவுள் அருள் தான், அது முருகன் செயல்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக ஒரு படைப்புங்கிறது ஒரு தனிப்பட்ட நபரோட ஆசையாக இருந்தாலும் அந்த படைப்பு வந்து முழுமையடைவது ஒரு குழுவினுடைய உதவியோடு தான். அப்போ கண்டிப்பாக உங்களுடைய குழுவினுடைய உழைப்புகள் பற்றி சொல்லுங்க, அவங்க கூட குழு உறுப்பினர்கள் பற்றி சொல்லுங்க. இது வந்து ஒரு ஒரு பெரிய டீம் ஒர்க், இது பெரிய டீம் உடைய ஒரு அயராத உழைப்பு. அது வந்து எல்லாரும் நம்பி வந்தாங்க, ஏன்னா நான் இண்டிபெண்ட்டாக இந்த படம் பண்ணும்போது பெரு ஃபினான்ஷியலாக பெருசாலாம் இல்லை. அதே மாதிரி நிறைய நாள் அன்னதானங்களில் சாப்பிடுவோம், நிறைய நாள் இப்போ எப்படின்னா இப்போ சிவகங்கையிலலாம் வந்து ஊர்களில் விரட்டு நடந்ததுன்னா எல்லார் வீட்லேயும் சாப்பாடு போடுவாங்க. யார் வீட்டில் அதிக இலை இருக்குன்னு அவங்கள போட்டியே நடக்கும். அந்த மாதிரி நினச்சிக்கோங்களேன், எங்கே விரட்டு போனாலும் எதாவது வீட்டில் போய்ட்டு நல்லா விருந்து சாப்பிட்டு வருவோம். அந்த மாதிரி அதாவது என்ன சொன்னால் ப்ரொடக்ஷனாக எதுவுமே பண்ணல, எல்லாம் இண்டிபெண்ட்டாக இருந்தது ஆரம்ப காலத்தில். அப்போது வந்து அவங்க கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல, சரி பரவாயில்ல ஒரு பேஷனோடு போகிறோம், ஒரு லட்சியத்தோடு போகிறோம், அதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தது. அது இல்லாமல் வந்து ரிஸ்க் எடுத்து வந்தது, நிறைய பேர் உழைச்சாங்க இதில். லைவ் சவுண்ட் எடுத்தவங்க, லைவ் சவுண்ட் எடுத்தோம் ஜல்லிக்கட்டில், அதெல்லாம் அவ்வளோ ரிஸ்க்கு. லைவ் சவுண்ட் எடுத்தவங்க, அப்புறம் வந்து வேல்ராஜ் அண்ணன் முக்கியமாக, அவர் வந்து இறங்கி இதுக்காக சப்போர்ட் பண்ணுது. அவ்வளோ பெரிய கேமராவை எடுத்துக்கிட்டு அவர் தோளில் வச்சுக்கிட்டு ஓடுவார் எடுக்கிறதுக்கு. அவரோட சேர்ந்து ஒரு நிறைய பேர் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. மணிவண்ணன் ஒரு பையன், அவனால் ரொம்ப எஃபர்ட் எடுத்து வாடிக்குள்ளே மாடு பாயிற இடத்துல உள்ளே கொண்டு வந்து கேமரா வைப்பான், கொஞ்சம் மிஸ் ஆனால் கேமராவும் போச்சு ஆளுக்கும் சேர்த்தாரோம். அவ்வளோ ரிஸ்க்குகளெல்லாம் நம்ம எடுத்தோம். ஸோ கேமரா ஒர்க் பண்ணவங்களோட இது வந்து இதில் ரொம்ப அதிகம். அப்புறம் இந்த மாடுபிடி வீரர்கள், எங்களோடவே பயணப்பட்ட மாடுபிடி வீரர்கள் சில பேர் இருக்காங்க. ராஜன் ஒரு பையன் இருக்கான், டேனி இருக்கான், தீனா இருக்கான், கூப்பர் இருக்கான், கோகுல் ஒரு பையன் இருக்கான், பாண்டி இருக்கான், இவங்கெல்லாமே பத்த நடிச்சிருக்காங்க. இவங்களாம் எப்படின்னா நம்ம போனோன்னா அந்த மாடுகள்கிட்டருந்து எங்களை காப்பாற்றுறதா இருக்கட்டும், கரெக்டான நேரத்தில் நம்ம வழிநடத்ததாக இருக்கட்டும், அவங்க தான் நம்ம பார்த்துட்டாங்க, ஒரு படம் மாதிரி வந்து பார்த்துக்கிட்டாங்க. மாடுபிடி வீரர்களோட சப்போர்ட் ரொம்ப பெருசாக இருந்தது. ஆர்டிஸ்ட்டு அவங்களோட சப்போர்ட்டு, மற்ற டெக்னீஷியன்ஸ் க்ரூவில் இருந்தவங்க, அள்ளிப்பாறவரத்துலலாம் 500,000 பேர் கூடுற இடத்துல, 500,000 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன்னா, கூடுற இடத்துல வந்து ஒரு 150 பேர் க்ரூவை வச்சுக்கிட்டு, அந்த விரட்டினா என்னன்னு தெரியாத இடத்துல அவங்கள வச்சுட்டு பண்ணும்போதெல்லாம் அவங்க எப்படி இறங்கினாங்கன்றதுலாம் பெரிய ரிஸ்க்கு தான். ஏன்னா 360 டிகிரியில் எந்த பகுதியில் வந்தோன்னா மாடுவோம். அந்த அந்த ரிஸ்க்கு மத்தியில் எடுத்தோன்னு ஏன் அதை நம்ம திருப்பி சொல்கிறோன்னா, அதை வந்து
இதை பதிவு பண்ணணும் அந்த ஃப்ரேமுக்குள்ளே, ஃப்ரேமுக்கு வெளியே நிறைய நடந்தது, அதை பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான். அதுக்கு நான் சும்மா வண்டி ஓட்டினவன் தான். என்னோட சேர்ந்து பயணப்பட்ட எல்லாருமே வந்து அவங்களாம் வந்து அவங்க எல்லாருக்குமே சொல்யூட் பண்ணணும்.